லால் சலாம் படத்தினுடைய சேடான ஒரு அப்டேட்னே சொல்லலாம். இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிறதில்லன்றது 90% வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ எதனால் அப்படின்னா, இந்த பொங்கலுக்கு அதிகமான படங்கள், பெரிய படங்களே வந்து ரிலீஸ் ஆகுது, அதுவே வந்து முதல் காரணம். அது மட்டும் இல்லாமல் லைகா ப்ரொடக்ஷன் தான் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற மிஷின் இம்பாசிபிள் அருண் விஜயோட படமும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத அஃபீஷியலாக அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரே ப்ரொடக்ஷனில் ரெண்டு படம் ஒரே டைமில் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக கலெக்ஷன் பேரிஸாக வந்து அடி வாங்கும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் லால் சலாம் படத்தை இப்போ தள்ளி வச்சிட்டாங்களாம். ஸோ அந்த படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ன்றனால அந்த பெரிய படங்களோட மோத விட்டுட்டாங்க. ஸோ இதுதான் காரணன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் லால் சலாம் படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிறதுலன்றது இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த அப்டேட்டை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.